அண்ணமாலை இன்ஸ்டிடியூட் அண்ட் ஹோட்டலியர் டாக்கின் இலவச வேலைவாய்ப்பு முகாம் ஸ்டார் ஹோட்டல் உடனடி வேலைவாய்ப்பு வரும் மார்ச் 4 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் செயின்ட் தாமஸ் கல்லூரி கோயம்பேடு. இளம்பெண்ணை 16 வருடங்களாக காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்து 68 லட்சம் ரூபாய் பணம் பறித்ததோடு சென்னையில் பிரபல மருத்துவமனையின் சிஇஓ மகளை இன்று திருமணம் செய்யவிருந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். சென்னை வடபழனி குமரன் காலனி பகுதியைச் சேர்ந்த 27 வயது பெண் தனது தாய் தங்கையுடன் வசித்து வருகின்றார். கடந்த 2010 பத்தாம் வகுப்பு படிக்கும் காலத்தில் தன்னுடன் படித்த நிஷாந்த் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் காதலித்து வந்தனர். நிஷாந்த் இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. கல்லூரி படிப்பு முடிந்த பின்னர் அந்த இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக நிஷாந்த் வாக்குறுதி அளித்துள்ளார். இதற்கிடையே தேனியில் உள்ள பூர்வீக சொத்தை விற்றதில் இளம்பெண்ணின் தாய்க்கு 500,000 பணம் வந்துள்ளது. இதை அறிந்து கொண்ட நிஷாந்த் தனது தாய் தந்தையை இளம்பெண்ணின் வீட்டிற்கு அழைத்துச் சென்று தங்களுக்கு தொழில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை சரி செய்ய பணம் வேண்டும், தொழிலை சரி செய்த பின்னர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி சிறுக சிறுக 68 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார். பணத்தை பெற்ற பின்பு நிஷாந்த் இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இதுகுறித்து நிஷாந்திடம் இளம்பெண் கேட்டதற்கு முறையான பதில் கூறாமல் அலைக்கழித்து வந்தார். நிஷாந்த் தன்னை ஏமாற்றுவதை உணர்ந்த இளம்பெண் அவரிடம் வாங்கிய பணத்தை திருப்பி தருமாறு கேட்டுள்ளார். அதற்கு நிஷாந்த் பணத்தை திருப்பி தர முடியாது என கூறி மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த இளம்பெண் உடனே நிஷாந்தின் நண்பர்களிடம் விசாரித்த போது நிஷாந்துக்கும் அடையாறில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரியின் மகளுடன் இன்று திருமணம் நடைபெறுவது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த இளம்பெண் வளசரவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்தார். விசாரணை நடத்திய போலீசார் நிஷாந்த் இளம்பெண்ணை ஏமாற்றியது உண்மை என தெரிய வந்ததையடுத்து அவர் மீது போக்சோ, மோசடி, கொலை மிரட்டல், பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நிஷாந்துக்கும் பிரபல மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி மகளோடு இன்று நடைபெற இருந்த திருமணமும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் திருமண வீட்டார் அதிர்ச்சியில் உள்ளனர். அண்ணமாலை இன்ஸ்டிடியூட் அண்ட் ஹோட்டலியர் டாக்கின் இலவச வேலைவாய்ப்பு முகாம் ஸ்டார் ஹோட்டல் உடனடி வேலைவாய்ப்பு வரும் மார்ச் 4 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் செயின்ட் தாமஸ் கல்லூரி கோயம்பேடு.